ஹலோ குட்டீஸ், நான் தான் யோன அங்கிள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சூப்பராக இருக்கிறோம், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இல்லை, எல்லாரும் வந்து நல்லா இருக்கிறோம். இந்த சின்ன வயசில் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டால் என்ன டாய்ஸில் எது பிடிக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு சிலர் வந்து இந்த டாய்ஸ் பிடிக்கும், அந்த டாய்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பாய்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எனக்கு வந்து கார் பிடிக்கும். ஒரு சில பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை அங்கிள் எனக்கு கன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் வாங்கி வைப்பீங்க இல்லையா? இந்த கன்னு, அந்த கன்னு, மிஷின் கன், AK-47 அது மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா? இது அதே மாதிரி சில பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து சோல்ஜர் ஆகணும், சில பேர் என்ன சொல்லுவாங்க போலீஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை, ஆமாம், இதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா ட்ரைனிங் எடுக்கணும், நல்லா வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் இல்லையா? ஆனால் லார்ட்ஸ் ஆர்மின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? லார்ட்ஸ் ஆர்மி தமிழில் வந்து தேவசேனை. இந்த தேவசேனையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த லார்ட்ஸ் ஆர்மியில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான வெப்பன்ஸும் தேவை கிடையாது, ஓகேங்களா? வெப்பன் தேவையில்லை. இப்போ எனிமீஸ்கிட்ட வந்து நம்ம போயிட்டு இந்த வார்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எனிமீஸை வந்து ஷூட் பண்ணணும்னா தேவை கன்னு, தேவை பாம் தேவை, டேங்கர் தேவை, இது மாதிரிலாம் தேவை. இதெல்லாம் வந்து லார்ட்ஸ் ஆர்மியில் தேவை கிடையாது. நம்ம பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அதாவது வந்து நம்ம இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்ணாங்க, ஈஜிப்ட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ஸ்டக்கல்லாக இருந்த ஒரு வால் பார்த்திங்கன்னா ஜெரிகோ வால். இந்த ஜெரிகோ வாலை கடந்து போனால் தான் அவங்க வந்து இந்த ப்ராமிஸ் லேண்ட் இருக்கு இல்லையா, கேனான், அந்த லேண்டுக்குள்ளே போக முடியும், கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். அப்போ இந்த வால் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு, ரொம்ப, ஏன்னா அது வந்து வெரி பிக் வால், அதை வந்து இவங்களால் உடைக்க முடியாது இல்லையா, ஏதாவது ஒரு வெப்பன் தேவை. அப்போ வந்து காட் சொன்னார் இஸ்ரேலைட்ஸ் கிட்ட, இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜெரிகோ சிட்டியை 7 days வந்து சுற்றி வரணும், 7th day மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 times சுற்றி வந்துட்டு ட்ரம்பெட் எடுத்து ப்ளோ பண்ணும்போது, ட்ரம்பெட் எடுத்து ஊதும்போது எல்லாரும் ஆர்ப்பரிக்கணும், அதாவது சத்தம் போடணும் ட்ரம்பெட் ஊதும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குட்டீஸ். அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரே கியூரியாசிட்டியாக இருந்தது, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், பக்கத்துலலாம் பேசிக்கிறாங்க, டேய் எப்படிரா உடையும் வால் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்கும் நம்ம கூட தோணும் இல்லையா, நம்மக்கிட்ட ஒரு வெப்பனும் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி இந்த வாலை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கியூரியாசிட்டியாக இருப்போம் இல்லையா. அப்போது வந்து இவங்க என்ன பண்ணாங்க, காட் சொன்ன மாதிரி 7 times சுற்றி வந்துட்டு ட்ரம்பெட் எடுத்து ப்ளோ பண்ணாங்க. ப்ளோ பண்ணும்போது எல்லோரும் ஆர்ப்பரிச்சாங்க பாருங்கிட்டு, வால்லாம் வந்து படபடபடபடான்னு என்னாச்சு, ஒரே கரை வந்துச்சு. பயங்கர மிரக்கல் இல்லை, பயங்கர ஆச்சரியமாக இருக்குது இல்லையா, எப்படி ஒரு சத்தம் போடும்போது இந்த வால் பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு இல்லை, பயங்கர மிரக்கல் இல்லையா. இது தான் குட்டீஸ் லார்ட்ஸ் ஆர்மி, ஓகேங்களா? இந்த லார்ட்ஸ் ஆர்மியில் உங்களுக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா? வாங்க நம்ம இந்த பாட்டை கேட்டுட்டு நாமளும் என்ன பண்ணலாம், இந்த லார்ட்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? Shoot the artillery. I may never fly all my enemies, but I'm in the Lord's army. படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில்
சூப்பரா இருந்தது இல்லையா? ஓகே, இங்கிலீஷ்லயும் இருந்தது, தமிழ்லயும் இருந்தது. இன்னொரு வாட்டி நம்ம கேட்கலாமா அந்த சாங்க? நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா வந்து அந்த பாட்டை பாடுங்க. ஓகேங்களா? நீங்களும் என்ன பண்ணணும், லார்ட்ஸ் ஆர்மில ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery. I may never fly on my enemies, but I'm in the Lord's army. Ride in the cavalry, shoot the artillery. I may never fly on my enemies, but I'm in the Lord's army. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். காலாட்படையில் நான் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். Hi friends, hope you like the video. If you like the video, subscribe, like, and the most important thing, share for the glory of God. Thank you. Bye.